உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. கடந்த சில வகுப்புகளில் லைன் டூல், திக்னஸ் ஆஃப் எ லைன், டெக்ஸ்ட் டூல், ரெக்டாங்கிள் டூல், கலர் பாக்ஸ் 1, கலர் பாக்ஸ் 2, ஃபில் வித் கலர், கலர் பேலட் போன்ற பல டாபிக்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். முந்தைய வகுப்புகளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதையெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துள்ளீர்களா? இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை பவர் ஆன் செய்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் நீங்கள் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பில் நாம் அனைவரும் காப்பி, பேஸ்ட், கட், அன்டு, ரீடு போன்ற பல கமாண்ட்களை கற்றுக்கொண்டு பிறகு ஓவல் டூலை பற்றியும் கூட கற்றுக்கொள்வோம். ஓவல் டூலை பயன்படுத்தி நாம் சில பிக்சர்களை உருவாக்குவோம். அதன் பிறகு நாம் சேவிங் ஃபைல்ஸ் என்பதை பற்றியும் கூட கற்றுக்கொள்வோம். ஒரு கமாண்ட் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்கான ஷார்ட்கட் மெத்தடை போன்றதுதான் கமாண்ட் ஆகும். வேறு வகையில் சொல்வதென்றால், கமாண்ட்களை கொடுத்து நீங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவீர்கள். அன்டு கமாண்டை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலில் பிக்சரை டிராவிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய எந்த மிஸ்டேக்ஸையும் அன்டு கமாண்டை பயன்படுத்தி நீங்கள் சரி செய்ய முடியும். அன்டு எதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கண்ட்ரோல் பிளஸ் Z என்பதுதான் அன்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். இந்த வீடியோவை பார்த்து அன்டு கமாண்ட் பயனை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கண்ட்ரோல் பிளஸ் Z அதாவது அன்டு கமாண்ட் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக ஒரு லைனையும் மற்றும் அதேபோன்று மற்றொரு லைனையும் மற்றும் அதேபோன்று வேறொரு லைனையும் மற்றும் அதேபோன்று வேறொரு லைனையும் கடைசியாக இன்னும் ஒரு லைனையும் வரையவும். வரைந்தவுடன் நாம் நமது இடது கையில் உள்ள விரலை பயன்படுத்தி கண்ட்ரோல் பிளஸ் இசட்டை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் கடைசியாக வரைந்த லைன் எரேஸ் ஆகிவிடும். மேலும் மற்றொரு முறை அதேபோன்று பிரஸ் பண்ணினால் அடுத்த லைன் எரேஸ் ஆகும். மேலும் மற்றொரு முறை அதேபோன்று கண்ட்ரோல் பிளஸ் இசட்டை பிரஸ் பண்ணினால் மற்றொரு லைனும் எரேஸ் ஆகிவிடும். மேலும் கடைசியாக உள்ள லைனும் அதே போன்று கண்ட்ரோல் பிளஸ் இசட்டை பிரஸ் பண்ணினால் அதுவும் எரேஸ் ஆகிவிடும். இவையே அன்டு கமாண்ட் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். ரீடு கமாண்டை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்ற உங்களால் கூற முடியுமா? ரீடு கமாண்டால் அன்டு கமாண்டை பயன்படுத்தி நீங்கள் முதலில் எரேஸ் பண்ணிய ஒர்க்கை
மீண்டும் கொண்டு வருவதற்கு உங்களால் முடியும். ரீடுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்பதுதான் ரீடுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். அன்டு என்ன செய்கிறதோ அதற்கு முற்றிலும் ஆப்போசிட்டாக ரீடு வேலை செய்கிறது. ஆகவே உங்கள் டிராவிங்கிலிருந்து சிலவற்றை எரே செய்வதற்கு அன்டு பயன்படும் போது அந்த பகுதியை மீண்டும் கொண்டு வருவதற்கு ரீடு பயன்படுகிறது. வீடியோவின் உதவியால் ரீடுவை பயன்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற ரீடு கமாண்ட் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் முறையாகும். நாம் ஏற்கனவே வரைந்த லைன்களை திரும்பவும் அதே போன்று மாற்றுவதற்கு நாம் நமது இடது கையின் விரலை பயன்படுத்தி கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் கடைசியாக எரேஸ் ஆன லைன் மறுபடியும் ஷீட்டில் தோன்றும். பிறகு மற்றொரு முறை கண்ட்ரோல் பிளஸ் ஒய்யை பிரஸ் பண்ணினால் மற்றொரு லைன் தோன்றும். அதே போன்று பிரஸ் பண்ணினால் மற்றொரு லைனும் தோன்றும். மேலும் அதே போன்று பிரஸ் பண்ணினால் மற்றொரு லைனும் தோன்றும். இதே போன்று நாம் எத்தனை லைன் வரைந்தோமோ அத்தனை லைன்கள் அனைத்தும் நமக்கு ஷீட்டில் தோன்றும். எனவே இவையே எவ்வாறு ரீடு கமாண்ட் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது. நாம் காப்பி கமாண்டை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் வைத்துள்ள ஒரு பிக்சர் அல்லது வேடை காப்பி கமாண்ட் மூலம் பல காப்பீஸை உங்களால் உருவாக்க முடியும். காப்பி என்பதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கண்ட்ரோல் பிளஸ் சி என்பதே காப்பி என்பதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். எனினும் காப்பி செய்வதுடன் பேஸ்ட் கமாண்டுடன் நாம் ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் வியையும் பயன்படுத்த வேண்டும். ஒரு ஓவல் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஓவல் என்பது ஒரு ஸ்ட்ரீட்செட் சர்க்கிள் ஆகும். இந்த வீடியோவை நாம் காண்போம். ஓவல் டூலை பயன்படுத்தி காப்பி மற்றும் பேஸ்டை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் கண்ட்ரோல் பிளஸ் சி மற்றும் கண்ட்ரோல் பிளஸ் பி அதாவது காப்பி கமாண்ட் மற்றும் பேஸ்ட் கமாண்ட் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள ஓவல் டூலை செலக்ட் செய்து பிறகு ஒரு ஓவலை வரையவும். வரைந்தவுடன் பிறகு நமது பாயிண்டரை செலக்ட் ஆப்ஷனுக்கு எடுத்து சென்று அங்கு கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ரெக்டாங்குலர் செலக்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் முதலில் வரைந்த ஓவல் முழுவதும் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் நமது இடது கையில் உள்ள விரல்களை பயன்படுத்தி கண்ட்ரோல் பிளஸ் சி என்ற பட்டனை பிரஸ் பண்ணவும். அதாவது இவை காப்பி ஆகிவிடும். நாம் மேலும் ஷீட்டில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அப்படியே கண்ட்ரோல் பிளஸ் பி என்ற
paste command ஐ பயன்படுத்தவும் பயன்படுத்தியவுடன் நாம் ஏற்கனவே வரைந்த ஓவல் போன்று இன்னொரு ஓவல் வரைந்திருக்கும் பிறகு அதனை நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நாம் ஏற்கனவே வரைந்த முதல் ஓவலின் பக்கத்தில் எடுத்து சென்று வைக்கவும் வைத்தவுடன் நாம் ஏற்கனவே வரைந்த ஓவலின் படம் பாதி மறைந்திருக்கும் இதை போக்குவதற்கு முழுமையாக தெரிய வேண்டும் என்றால் நாம் நம் பாயிண்டரை செலக்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும் அதில் டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் முழு ஓவலும் இப்போது நமக்கு தெரியும் பின்பு நாம் ஏற்கனவே முதலில் வரைந்த ஓவலை காப்பி செய்துள்ளதால் நாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கண்ட்ரோல் பிளஸ் வி பட்டனை பிரஸ் பண்ணவும் பிரஸ் பண்ணவுடன் நமக்கு பல ஓவல்கள் தோன்றும் எனவே இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி பிளஸ் பேஸ்ட் கமாண்ட்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும் இந்த பிக்சரை எரேஸ் செய்வதற்கு உங்கள் இடது கைவிரலை பயன்படுத்தி கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கொண்டு வலது கைவிரலால் ஏஐ பிரஸ் பண்ணுங்கள் இது முழு ஷீட்டையும் செலக்ட் செய்துவிடும் இப்போது கீபோர்டில் உள்ள டெலீட் பட்டனை ஒரு முறை மட்டும் அழுத்துங்கள் அந்த பிக்சர் உடனே எரேஸ் ஆகிவிடும் அடுத்து நாம் கட் பேஸ்ட் என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம் கட் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா கட் என்பது ஒரு பிக்சரை அது எங்கு இருக்கிறதோ அங்கிருந்து ரிமூவ் அல்லது கட் செய்து நாம் விரும்பும் மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதாகும் கட் என்பதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா கட்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கட் என்பது பேஸ்ட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் வி உடனும் பயன்படுத்தப்படுகிறது நாம் கட் மற்றும் பேஸ்டை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவின் மூலம் நாம் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் மற்றும் கண்ட்ரோல் பிளஸ் வி ஷார்ட்கட் கமாண்ட்களை அதாவது கட் மற்றும் காப்பி கமாண்ட்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை செலக்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து சென்று அங்கு கிளிக் செய்தவுடன் அதில் ரெக்டாங்குலர் செலக்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் கிளிக் செய்து நாம் வரைந்த ஓவலின் பாதி படத்தை நாம் செலக்ட் செய்யவும் செலக்ட் செய்தவுடன் நாம் இப்போது இதனை இந்த படத்தின் பாதியை கட் பண்ணுவதற்கு கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் பட்டனை நமது இடது கையில் உள்ள விரலை கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணினால் இப்போது நமக்கு நாம் வரைந்த இந்த ஓவலின் பாதி படம் எரேஸ் ஆகிவிடும் இப்போது நமது இடது கையில் உள்ள விரலை கண்ட்ரோல் பிளஸ் பி என்ற பட்டனை பிரஸ் பண்ணவும் பிரஸ் பண்ணியவுடன் நாம் கட் பண்ணிய ஓவலின் பாதி நமக்கு ஷீட்டில் வேறொரு இடத்தில்
தோன்றும். அதனை நம் மவுஸ் அல்லது டச்பேடின் பாயிண்டரை பயன்படுத்தி நமது தேவைக்கு ஏற்ப நாம் எங்கு வேண்டுமானாலும் நகர்த்தி கொள்ளலாம். இப்போது நாம் நகர்த்தும் ஓவலின் பாதி படம் ஏற்கனவே வரைந்த பாதி படத்தில் சமமாகவும் நகர்த்தி கொள்ளலாம். மேலும் செலக்ட் ஆப்ஷனுக்கு சென்று அங்கு டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் மூவ் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த ஓவலின் பாதி படத்தை இவை மறைக்கும். இவை ஏன் மறைக்கிறது என்றால் நாம் டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷனை செலக்ட் செய்யவில்லை. அதனால் இவை அந்த படத்தின் பாதியை இவை மறைக்கும். மேலும் நாம் செலக்ட் என்ற ஆப்ஷனுக்கு சென்று டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் செய்தால் ஏற்கனவே வரைந்த லைன் நமக்கு முழுவதும் தோன்றும். எனவே இதன் மூலம் நாம் ஒரு படத்தை எவ்வாறு கட் மற்றும் பேஸ்ட் கமாண்டுகளை பயன்படுத்த முடியும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது இந்த பிக்சரையும் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறைப்படி எரேஸ் செய்யுங்கள். உங்கள் முன்னேயுள்ள பிக்சரை கவனமாக பாருங்கள். இது ஒரு ஓவலின் படம். இப்போது இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு ஓவல் டூலை எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியுமா என்பதை கூறுங்கள். வீடியோவை பார்த்து இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஓவல் டூலை பயன்படுத்தி ஒரு ஃபேஸை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள ஓவல் டூலை செலக்ட் செய்து பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கிரீன் கலரை செலக்ட் செய்து பிறகு ஒரு ஓவலை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து ஃபேஸின் உள்ளே ஓவலை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் பிளாக் கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ஓவலை வரையவும். பிறகு நாம் செலக்ட் என்ற டூலில் கிளிக் செய்து நாம் வரைந்த இந்த ஓவலை செலக்ட் செய்யவும். இப்போது நாம் கண்ட்ரோல் சி பிளஸ் கண்ட்ரோல் வி என்ற பட்டனை பிரஸ் செய்தால் மற்றொரு ஓவல் நமக்கு தோன்றும். நாம் முதலில் வரைந்த ஓவலின் லைன் பாதி மறையும். இதனை போக்குவதற்கு செலக்ட் ஆப்ஷனில் கிளிக் செய்து டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அவை முழுவதும் தெரியும். பின்பு கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணினால் மற்றொரு ஓவல் நமக்கு தோன்றும். அதனை எடுத்துக்கொண்டு ஃபேஸின் கண்களை வரையவும். மேலும் கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணினால் மற்றொரு ஓவல் தோன்றும். அதனை கொண்டு வந்து நாம் முதலில் வரைந்த ஓவலின் இடது பக்கத்தில் வைக்கவும். மற்றும் கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணினால் மற்றொரு ஓவல் தோன்றும். கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணினால் இன்னொரு ஓவல் தோன்றும். இதே போன்று நாம் கண்ட்ரோல் வி பயன்படுத்துவதால் நமக்கு அதிகமான ஓவல்கள் அதே போன்று நமக்கு ஷீட்டில் காணப்படும். அதனை ஒவ்வொன்றாக எடுத்து வந்து அதாவது நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி அதனை இங்கு எடுத்து வந்து நமது மவுஸால் ட்ராக் செய்து இங்கு நாம் வைக்கவும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் வி என்று பிரஸ் பண்ணுகிறோமோ அத்தனை முறையும் நமக்கு ஓவல்கள் நமது ஷீட்டில் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதனை ஒவ்வொன்றாக எடுத்து வந்து ஒரே வரிசையாக நாம் வைக்கவும். பின்பு இதுபோன்று வைத்து திரும்பவும் நம் கண்ட்ரோல் வியை பயன்படுத்தினால் நமக்கு காப்பி பண்ணவை பேஸ்ட் ஆகும். மேலும் திரும்பவும் கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணினால்
ஓவல் தோன்றும். அதனை ஏற்கனவே வரைந்த சிறிய சிறிய ஓவலின் மேல் பகுதியில் நாம் இதனை வைக்கவும். இதேபோன்று ஒவ்வொன்றாக கீழிருந்து மேலாக இதன் வலது பக்கத்தில் முடியும் வரை ஒவ்வொரு ஓவலாக கண்ட்ரோல் வி என்று பிரஸ் பண்ணி நாம் இதனை இங்கு நமது மவுஸால் ட்ராக் பண்ணி இங்கு வைக்கவும். எனவே இந்த படமானது ஓவலின் ஃபேஸை குறிக்கிறது. எனவே இதேபோன்று நாம் பயன்படுத்துவதால் ஓவலின் ஃபேஸ் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை நாம் மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இவை ஓவலின் ஃபேஸை காட்டுகிறது. கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து அதனை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். கலர் பாக்ஸ் 1 மற்றும் கலர் பாக்ஸ் 2 இருந்து ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த பிக்சரை நீங்கள் உருவாக்குவீர்கள். இந்த பிக்சரை எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை இந்த வீடியோவை பார்த்து அதன் உதவியால் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பல்வேறு வகையான ஓவல்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ஓவல் டூலை செலக்ட் செய்யவும். கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 கலரை செலக்ட் செய்து பிறகு ஒரு ஓவலை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 வேறொரு கலரை செலக்ட் செய்து பின்பு ஃபில் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து பின்பு சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் பின்பு வரைந்த ஓவலின் மேல் பக்கத்தில் ஒரு ஓவலை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றொரு கலரை செலக்ட் செய்து ஒரு ஓவலை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 வேறொரு கலரை செலக்ட் செய்து வரைந்த ஓவலின் வலது பக்கத்தில் ஒரு சிறிய ஓவலை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 வேறொரு கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீ நோக்கி ஒரு நீளமான ஓவலை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் கலர் 1 வேறொரு கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ஓவலை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் வேறொரு கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான ஓவலை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் கலர் 1 வேறொரு கலரை செலக்ட் செய்து ஒரு பெரியதாக ஒரு ஓவலை வரையவும். எனவே இந்த வீடியோவானது பல்வேறு வகையான கலர்களை பயன்படுத்தி பல்வேறு ஓவல்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள பயன்படுகிறது. மேலும் இப்போது உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி இந்த பிக்சரை எரேஸ் செய்யுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சர்களை பார்த்து அவற்றை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். இந்த பிக்சருக்கும் கூட ஃபில் ஆப்ஷன் மற்றும் கலர் பாக்ஸ் 1 and 2 நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த பிக்சரை எப்படி உருவாக்குவது என்பதை இந்த வீடியோவின் உதவியால் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஒரு ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி பல்வேறு வகையான ஓவல்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ஓவல் டூலை செலக்ட் செய்து பிறகு ஃபில் ஆப்ஷனில் உள்ள சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். மேலும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு பெரிய ஓவலை வரையவும்.
மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 இல் ஒரே கலரை செலக்ட் செய்யவும் செலக்ட் செய்தவுடன் பரிந்த ஓவலின் மேல் பக்கத்தில் ஒரு நீளமான ஓவலை வரையவும் மற்றும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 இல் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து முதலில் வரைந்த ஓவலின் உள்ளே ஒரு சிறிய ஓவலை வரையவும் மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 இல் ஒரே கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ஓவலை வரையவும் மேலும் கலர் பேலட்டில் கலர் 1 மற்றும் கலர் 2 இல் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான ஓவலை வரையவும் மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 இல் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து பெரியதாக முதலில் வரைந்த ஓவலின் உள்ளே ஒரு சிறிய ஓவலை வரையவும் எனவே இந்த வீடியோவின் மூலம் ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி பல்வேறு வகையான ஓவல்களை எப்படி வரையலாம் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும் இப்போது தொடர்ந்து இந்த பிக்சரையும் நீங்கள் முன்பு கற்றுக்கொண்ட முறையை பயன்படுத்தி எரேஸ் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் அனைவரும் இந்த பிக்சரை பார்த்து அவற்றை நீங்களாகவே உருவாக்குங்கள் இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி பல்வேறு வகையான சிறிய சிறிய ஓவல்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ஓவல் டூலை செலக்ட் செய்யவும் பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 இல் ஒரே கலரை செலக்ட் செய்யவும் பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து சாலிட் கலரை செலக்ட் செய்யவும் ஒரு பெரிய ஓவலை வரையவும் வரைந்தவுடன் கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 மற்றும் கலர் 1 இல் ஒரே கலரை செலக்ட் செய்யவும் பின்பு வரைந்த ஓவலின் மேலே ஒரு சிறிய ஓவலை வரையவும் மேலும் அதற்கு மேலே ஒரு சிறிய ஓவலை வரையவும் பின்பு கலர் பேலட்டில் கலர் 1 இல் கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ஓவலை வரையவும் மேலும் மற்றொரு சிறிய ஓவலையும் வரையவும் அதன் கீழே இடது பக்கத்தில் ஒரு ஓவலையும் அதற்கு கீழே வலது பக்கம் நோக்கி ஒரு ஓவலையும் அதற்கு கீழே ஒரு சிறிய ஓவலையும் அதற்கும் கீழே அதைவிட ஒரு சிறிய ஓவலையும் பின்பு மேல் பகுதியில் கொஞ்சம் பெரியதான ஒரு ஓவலையும் அதன் கீழ்ப்பகுதியில் ஒரு ஓவலையும் பின்பு அதன் வலது பக்கத்தில் ஒரு ஓவலையும் அதன் மேல் பக்கத்தில் ஒரு ஓவலையும் பின்பு நடுப்பக்கத்தில் ஒரு சிறிய ஓவலையும் இதே போன்று நாம் பல்வேறு ஓவல்களை வரையவும் எனவே இந்த வீடியோவானது ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி பல்வேறு வகையான சிறிய சிறிய ஓவல்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை காட்டுகிறது நீங்கள் முடித்துவிட்டால் உடனே உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள் இன்று இப்போது இந்த வீடியோவை பார்த்து நம்முடைய ஃபைல்களை எவ்வாறு சேவ் செய்வது என்று நாம் கற்றுக்கொள்வோம் முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும் அதில் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் அதில் ஃபைல் நேம் என்ற இடத்தின் அன்டைட்டில் என்று இருக்கும் அதில் நாம் ஃபைல் நேமை டைப் செய்யவும் அதில் MSPAINT என்று டைப் செய்து ஸ்பேஸ் விட்டு பிறகு 1 என்று டைப் செய்யவும் பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் நமது ஃபைல் டெஸ்க்டாப் என்ற இடத்தில்
சேவ் ஆகிவிடும். எனவே இந்த வீடியோ ஆனது ஒரு ஃபைலை எவ்வாறு சேவ் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். நமது ஃபைலின் பெயர் MS One Paint என்று நமது டைட்டில் பாரில் தெரியும். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும். இந்த தேர்வில் நீங்கள் முன்னரே கற்றுக்கொண்ட டூல்களை பயன்படுத்தி பிக்சரை உருவாக்க வேண்டும். இன்றைய வகுப்பில் அன்டு, ரீடு, காப்பி, கட் அண்டு பேஸ்ட் ஆகியவற்றை எவ்வாறு செய்வது என்பதை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொண்டீர்கள். ஓவலின் உதவியால் சில பிக்சர்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதையும் கூட நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஃபைல்ஸை சேவ் செய்வதையும் எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அடுத்த வகுப்பில் நீங்கள் ஒரு செய்முறை பயிற்சியை செய்ய வேண்டும். ஆகவே நாளை வகுப்புக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை